ஹலோ மக்கள், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையிலேருந்து குரூப் சிக்கான வேலை வாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி போகிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு, நீங்கள் டுவெல்த்து பாஸ்க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன், யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற கிடைச்சிப்படும். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க, எந்த இன்டர்வியூலாம் கிடையாது. எக்ஸாமினேஷனில் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது. எக்ஸாமில் பாஸ் பண்ணால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இது நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 63,200 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29 செப்டம்பர் 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்குங்கிறது தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டை இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவை மட்டும் ஒட்டுங்க. பழைய ஃபோட்டோவை ஒட்டவே ஒட்டிடாதீங்க. அதை ரீசனாக வச்சும் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக ஃபஸ்ட் எடுத்துனே மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது நீங்கள் எந்த யூனிட்டுக்கு, அதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே போஸ்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. மூணாவது, உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன, உங்களுடைய ஃபாதர் நேம் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதாவது இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல மந்த்து, இந்த இடத்துல இயர், அதை அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கு கம்பல்சரி ப்ரூஃப் வேணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட் எது வச்சுருந்தாலும் சரி, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஜ், அதாவது இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வயதாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு, அதாவது மேலே கொடுத்துருக்க இந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி எத்தனை இதாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். ஹவுஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அதே மாதிரி எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்த போஸ்ட் ஆஃபீஸ், எந்த போஸ்ட்டு, அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு, எந்த பின்கோடு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏழாவது, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய நிரந்தர முகவரி. இப்போ ரெண்டும் மேலே கேட்டிருக்க இந்த கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் பர்மனெண்ட், இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா சேம் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ்னால் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம் என்னங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், எந்த போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பின்கோடு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட், எந்த இதை சார்ந்தவங்க, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியெலாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, இதெல்லாமே சேர்த்து ஓபிசி கேட்டகரியில் வரும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு அனுப்பிச்சுக்கோங்க.
ஒன்பதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே அதுக்கான டாக்குமெண்ட்ஸை செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் அதில் சைன் பண்ணி தான் அனுப்பணும், சரிங்களா. பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஃபார் விச் அப்ளைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேண்டிகேப்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரியில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரல் கேட்டகரி சார்ந்தவங்களா நீங்கள், ஓபிசியா, எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, இதில் நீங்கள் எதை என்ன எந்த இது அப்படிங்கிறது. ஏன்னா உடல் ஊனமுற்றோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியே இருக்கிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது இருந்துச்சு டெக்னிக்கலாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை டெக்னிக்கல் சார்ந்த ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு வச்சுட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸாக ஸ்கேன் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லை நான் இன்னும் பண்ணதில்லை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க. கீழே மறக்காமல் கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சொல்லியிருக்க எல்லா இதுவுமே உண்மைதானா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறக்காமல் டேட்டை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. அதுக்கு கீழே அக்னாலேஜ்மெண்ட் கார்டு இதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுங்க, என்ன பேர், உங்களுடைய அப்பா பேர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டாக ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாமே அங்கே பார்த்துக்கோங்க. நீங்கள் அட்ரஸு பின்கோடு இது எல்லாத்தையுமே வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அங்கே கிடச்சதுக்கு அப்புறம், அதாவது நீங்கள் அனுப்பிச்ச இது அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் அந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு திருப்பி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் நீங்கள் எழுதக்கூடாது, டைப்பு தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. யாரும் இதில் எழுதிடாதீங்க, டைப் தான் பண்ணணும், சரிங்களா. இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது தான் பார்த்திங்கன்னா என்ன குரூப் சி வேலை வாய்ப்புனா எதில் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க. கம்யூனிட்டி வைஸ் இங்கே என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க் இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னு. உங்களுக்கான சேலரியை பார்த்தீங்கன்னா லெவல் 2 அஸ் பர் த மேட்ரிக் 7th CPC. அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 உங்களுக்கு 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வழங்குவாங்க லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் மோட் ஆஃப் செலெக்ஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ், இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இது மட்டும்தான் வைப்பாங்க, எந்த இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாது, சரிங்களா. நீங்கள் வெறும் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா கூடவே ஏற்றிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3 வருஷம், மொத்தம் எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் இன் இங்கிலீஷ், ஓகேங்களா. இங்கிலீஷில் டைப் பண்ணி அதில் உங்களோட ஃபோட்டோலாம் ஒட்டி அதில் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ எல்லாத்தையுமே கூட வச்சுக்கோங்க. கூடவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி 10 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அது மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அது மேலே கிடையாது அதையும் கூட மொத்தமாக வச்சு பேக் பண்ணிவிட்டு அது மேலே மொத்தமாக வச்சு பேக் பண்ணால் அந்த கவர் மேலே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத வச்சு அனுப்பிச்சுக்கோங்க, சரிங்களா. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டோட அட்ரஸை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமோ அந்த யூனிட்டோட அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே அனுப்பலாம்னா எல்லாத்துக்குமே அனுப்பலாம், பட் எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சால் நீங்கள் எல்லாத்துக்குமே போக முடியாது. ஸோ உங்களோட நியர்பை எது இருக்கோ அந்த இதுக்கு நீங்கள் அட்ரஸில் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்களை, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.